ஹலோ ஹோல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன் ஃபார்முலாஸ். மென்சுரேஷன் ஃபார்முலாஸ்னாலே பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த வீடியோவில் மனப்பாடம் பண்ணாமல் ஜாமெட்ரிக்கில் ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு சிஎஸ்ஏனா என்னன்றது பார்த்துடலாம். வாட் இஸ் சிஎஸ்ஏ? சிஎஸ்ஏனா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட பேஸ் ஏரியா அண்ட் டாப் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணாமல் ரிமைனிங் இருக்க கர்வ்டு ஷேப்பில் இருக்க அந்த ரீஜியன் இருக்கு இல்லையா, அதோட ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறது தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது பேஸ் ஏரியா அண்ட் டாப் ஏரியா நாட் இன்க்ளூடட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே பேஸ் ஏரியா டாப் ஏரியாவை நம்ம இன்க்ளூட் பண்ணலை, அங்கே பேஸ் அண்ட் டாப் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணணும், ப்ளஸ்ஸு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் ஆட் பண்ணிக்கணும். ஆல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் இன்க்ளூடட். ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம்னா என்னன்னு பார்த்துடலாம். வாட் இஸ் வால்யூம்? வால்யூம்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அது அந்த பொருள் எவ்வளவு பொருளை அதுக்குள்ளே ஆக்கியபை பண்ணிக்கோ அதுதான் வால்யூம். அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்கியபைட் பை என் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நமக்கு சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அண்ட் வால்யூம்னா என்னன்னு தெரியும். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஷேப் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம சிஎஸ்ஏடிஎஸ்ஏ வால்யூம் ஃபைன் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஷேப் பார்த்திங்கன்னா ரைட் சர்க்குலார் சிலிண்டர். ரைட் சர்க்குலார் சிலிண்டரோட சிஎஸ்ஏ ஃபைன் பண்ணலாம். இங்கே பேஸ் அண்ட் டாப் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணாமல் தான் நம்ம சிஎஸ்ஏ ஃபைன் பண்ண போகிறோம். சிஎஸ்ஏனால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேங்களா? அப்போ பேஸ் அண்ட் டாப் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நான் ரெட் கலரில் ஷேட் பண்ணியிருக்க பார்ட்டு தான் நம்மளோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்க பார்ட் வந்து டாப் அண்ட் பேஸ் ஏரியா. டாப் அண்ட் பேஸ் ஏரியாவை இன்க்ளூட் பண்ணாமல் அந்த ரெட் ஷேடட் பார்ட் ரீஜனை மட்டும் ஃபைன் பண்ணால் நமக்கு சிஎஸ்ஏ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்மில் நமக்கு என்னன்னு தெரியும், எல் இன்ட்டு பி, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத், ஓகேங்களா? இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷீட்டை வித்தவுட் ஓவர்லேப்பிங்கில் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணால் நமக்கு சிலிண்டர் ஷேப் கிடைக்குது இல்லையா. இங்கே சிலிண்டர் ஷேப்பில் மாறும் போது லென்த் என்னவாக மாறுதுன்னா சர்க்கிளோட சர்க்கும்ஃபெரன்ஸாக மாறுது, பிரெத் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டராக மாறுது. ஸோ எல் வந்து 2πr சர்க்கிளோட சர்க்கும்ஃபெரன்ஸ் ஃபார்முலா, பி வந்து ஹைட்டாக மாறுது, ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ பி கன்வெர்டட் ஆஸ் ஹெச், எல் கன்வெர்டட் ஆஸ் 2πr, அதாவது சர்க்கும்ஃபெரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் இஸ் 2πr இன்ட்டு ஹெச். அங்கே எப்படி எல் இன்ட்டு பி பண்ணுறோமோ இங்கே அதே தான், 2πr இன்ட்டு ஹெச். சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 2πrh. நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்துடலாம். இப்போ நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம், 2πrh. ஸோ அந்த பிளேஸில் நான் 2πrh போட்டிருக்கேன். இப்போ டாப் ஏரியா அண்ட் பேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணோம். டாப் ஏரியா பார்க்க ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா, ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்மில் πr ஸ்கொயர். கீழே பேஸ் ஏரியாவுமே சர்க்கிள் மாதிரி தான் இருக்குது, ஸோ அதுக்கும் πr ஸ்கொயர். இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரிய போகுது. πr ஸ்கொயர் ப்ளஸ் 2πrh ப்ளஸ் πr ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலார் சிலிண்டர் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் டாப் ஏரியா ப்ளஸ் பேஸ் ஏரியா. ரெண்டு πr ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2πr ஸ்கொயர். ஸோ 2πrஐ காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ உள்ளே என்ன இருக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஃபைன் பண்ணால் என்ன போடணும், ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். வால்யூம்க்கு கியூபிக் யூனிட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வால்யூம் ஃபைன் பண்ணலாம். இப்போ நான் இதுக்குள்ளே சர்க்குலார் பிளேட்ஸை இன்செர்ட் பண்ணுறேன். ஒரு சர்க்கிளோட ஏரியா ஃபார்மில் நமக்கு என்ன தெரியும், πr ஸ்கொயர். நான் இங்கே எத்தனை சர்க்கிளை இன்செர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளவோ அத்தனை பிளேட்ஸ் நான் இன்செர்ட் பண்ணுவேன். ஸோ ஹெச் டைம்ஸ் நான் சர்க்கிளை உள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு சர்க்கிளோட ஏரியா πr ஸ்கொயர்னால் நான் ஹெச் டைம்ஸ் இன்செர்ட் பண்ணுறேன். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ அந்த சிலிண்டர் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸை அதுக்குள்ளே ஆக்கியபை பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிச்சு.